நம்ம ஈரோடு பவானியில் கொரோனா பரிசோதனைக்கு அழைக்கும் நகராட்சி நிர்வாகம் அலட்சியம் காட்டும் பொதுமக்கள். ஈரோடு மாவட்டத்தில் கொரோனா இரண்டாம் அலை வேகமாக பரவி வருகிறது. தொற்று பரவலை கட்டுப்படுத்த மாவட்ட நிர்வாகம், சுகாதாரத்துறையினர், மாநகராட்சி பணியாளர்கள் ஆகியோர்கள் போர்க்கால அடிப்படையில் பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. அந்த வகையில் ஈரோடு மாநகராட்சிக்குட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் வீடு வீடாக சென்று சளி காய்ச்சல் குறித்து கணக்கெடுப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. கணக்கெடுப்பின் போது சளி காய்ச்சல் இருப்பது கண்டறியப்படும் நபர்களின் வீடுகளுக்கே சென்று கொரோனா பரிசோதனை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டு பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதேபோல் புறநகர் பகுதிகளில் பரிசோதனை செய்ய மாவட்ட நிர்வாகம் முடிவு செய்தது. அதன் அடிப்படையில் பவானி நகராட்சி சார்பில் 10 நபர்கள் நியமிக்கப்பட்டு வீடு வீடாக பரிசோதனை செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றது. இதைத் தொடர்ந்து சாலைகளில் முகாம்கள் அமைக்கப்பட்டு சாலைகளில் செல்வோருக்கு பரிசோதனை செய்யவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கென தனியாக 10 நபர்களை பவானி நகராட்சி நிர்வாகம் நியமனம் செய்துள்ளது. இதன் அடிப்படையில் ஊழியர்கள் சாலைகளில் செல்வோர்களை பரிசோதனைக்கு அழைத்தால் அலட்சியம் காட்டி அவர்கள் வர மறுப்பதோடு தரக்குறைவாக பேசுவதாக கூறப்படுகிறது. இதனால் ஊழியர்கள் மிகவும் மனவேதனை அடைவதாகவும் இதற்கான மாற்று வழியை அதிகாரிகள் ஏற்படுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.